என்ன ஆகாஷ் டெல்லி பிரான்ச்சுக்கு மெயில் அனுப்பிட்டியா அனுப்பிட்டேன் பாட்டி நீ ஏமா நின்னுகிட்டு இருக்க உட்காரு என்ன தென்றல் எதுக்காக உன்னை வர சொல்லியிருக்கேன்னு புரியலையா சொல்லுங்க பாட்டி உன் கழுத்துக்கு ஆரம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுக்காக மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்காக தான் உன்னை இங்க வர சொல்லியிருந்தேன் ஆனா மெஷர்மென்ட் எடுக்கிற பர்சன் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு ஃப்ரீ ஆனதும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரும்போது உனக்கு சொல்லி அனுப்புறேன் ஆமா நீயே ஒரு மாதிரி நல்லா இருக்க ஏதாவது பிரச்சனையா சொல்லு தென்றல் என்ன பிரச்சனை இல்ல பாட்டி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு என்னமோ உன் முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தெரியுது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா நான் சால்வ் பண்றேன் அப்புறம் என்ன தென்றல் பாட்டி தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லிடு பேசாம பிரச்சனையை பாட்டி கிட்ட சொல்லிடலாமா சொல்லுமா என்ன பிரச்சனை அம்மா ஜூஸ் மா ஆ தென்றல் ஜூஸ் சாப்பிடுமா இல்ல பரவாயில்ல பாட்டி தேங்க் யூ இங்க கொடு அப்புறம் தென்றல் நீ என்ன நின்னுகிட்டே இருக்க இல்லம்மா உங்ககிட்ட பணம் கேட்டு இருந்தனே ஏண்டி பணம் பணம்னு போட்டு அரிக்கிற எவ்வளவுதான் பணம் கொடுக்கறது ஒருத்தர் பணம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சா போதுமே அரிச்சு எடுத்துருவீங்களே முதல்ல உன்னை புரிஞ்சுக்க அவங்க அவங்க தகுதி என்னவோ அதுக்குள்ளதான் யோசிக்கணும் ஏ இன்னும் இங்கே நிக்கிற போ உள்ள நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத தென்றல் சில பேரை இப்படி கண்டிச்சாதான் அவங்க தகுதியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க பாட்டி சரி நான் கிளம்புறேன் சரிம்மா பார்த்து போ போயிட்டு வரேன் சரி இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க நல்ல வேளை ஆண்டாள் பாட்டுக்கு இந்த விஷயம் தெரியல ஆனா இப்ப எப்படி இந்த படத்தை ரெடி பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே